திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. ஜோதி பிழம்பாய் காட்சி தந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக திகழ்வதும் நினைத்தாலே முக்தி தருவதுமான உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணத்தால் சாமி வீதி உலா மற்றும் தேரோட்டம் ஆகியவை கோவில் வளாகத்திற்குள்ளேயே நடைபெற்றன. இந்த ஆண்டு கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் சாமி வீதி உலா மற்றும் தேரோட்டம் வழக்கம் போல் மாட வீதிகளில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை திருக்கோவில் மூலவர் சன்னதியில் அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கார்த்திகை மகாதீபம் மாலையில் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயர மலை உச்சி மீது ஏற்றப்பட்டது. ஜோதி பிழம்பாய் காட்சி தந்த அண்ணாமலையாரை தரிசனம் செய்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என விண்ணதிர முழக்கமிட்டனர். ஐந்தே முக்கால் அடி உயரம் கொண்ட மகாதீப கொப்பரையில் 4500 கிலோ நெய் ஊற்றி தீபம் ஏற்றப்பட்டது. மகாதீபம் எரிவதற்கு 1100 மீட்டர் காடா துணியால் தயாரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திரி பயன்படுத்தப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை நகரில் திரும்பிய திசையெங்கும் கடல் போல் பக்தர்கள் காட்சியளித்தனர்.